வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி மழைக்காலம் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சிருந்தீங்க அப்படின்னா அன்எக்பெக்டடாக மழை வந்துடுச்சுன்னா எல்லாம் நனைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி நனைஞ்ச மிளகாயை வந்து எப்படி திருப்பி நம்ம வெயிலில் காய வச்ச மாதிரியே காய வச்சு அதை மிஷினில் அரைச்சா எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நம்ம கடாயில் போட்டு வறுத்தா நம்ம வெயிலில் காய வச்ச மாதிரி ஆகுமா கண்டிப்பாக ஆகாது நீங்கள் வந்து கடாயில் போட்டு வறுத்தாலும் மேலே தான் கருகி தான் போகுமே கண்டி உள்ளே வந்து அந்த நமத்தது வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ அது வருட்டாலும் வந்து அது சரியாக வராது ஸோ நான் யூஸ் பண்ணிருக்க மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க மைக்ரோவேவ் இல்லைனா ஓடிஜி எடுத்துக்கோங்க இதில் தான் வந்து நம்ம இப்போ இந்த மிளகாயை வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம நல்லா வந்து ட்ரை பண்ண போகிறோம் காய வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ரேச்சர் லெவல் டெம்பரேச்சர் லெவல் வந்து ஃபுல் மேக்ஸிமம் வைக்காதீங்க டூ ஃபிஃப்டி மேக்ஸிமம்னா டூ ஹண்ட்ரட் வைங்க அடுத்து வந்து அந்த லேயர் வந்து நம்ம எந்த லேயர் அப்பராக பாட்டமாகங்கிறது வந்து மிடில் லேயரில் வைங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறது வந்து அந்த பவர் லெவலு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்ஸு ஒரு டென் டு ஃபிஃப்டின் கிட்ட வைங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த நம்ம காய வைக்க வேண்டிய மிளகாயை அந்த ட்ரேல எடுத்து வச்சுக்கிட்டோம் ட்ரேல எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அதில் என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே வைக்க போகிறோம் உள்ள வந்து அப்பரும் இல்லாமல் பாட்டமும் இல்லாமல் கரெக்டாக அந்த மிடில் லேயரில் வச்சுக்கோங்க வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டைமிங் செட்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க வச்சு இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருக்கும் ஒரு நமத்து போன இதுவும் இருக்காது ஃபுல்லாக நம்ம வெயில் எப்படி காய வச்சா அந்த நொறுங்கிற சவுண்டு வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த டைம் டெம்பரேச்சர் தான் ரொம்ப முக்கியம் டெம்பரேச்சர் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிரும் ஸோ டெம்பரேச்சர் லெவலில் கரெக்டாக வைங்க இதை முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா அந்த மிளகாயை வந்து நம்ம டைமெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைமர் ஆஃப் ஆனவுடனே உடனே மிளகாயை எடுக்காமல் அந்த சூட்லேயே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சூட்லேயே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து லேயர் வந்து நமத்து போன மாதிரி வெளியில் இருந்தாலுமே அது வந்து ஃபுல்லாக செட் ஆயிரும் ஸோ நீங்கள் மிளகாயை அரைச்சாலும் பவுடர் அரைச்சாலும் நல்ல சிகப்ப கலராக தான் இருக்கும் ஸோ அந்த பவுட்ரு அரைச்சதுக்கப்புறம் பாருங்க நல்ல சிகப்பு கலராக தான் இருக்கும்